இந்த பிங்கோ சிப்ஸு 45 ரூபா தான், இந்த பிங்கோ சிப்ஸு 45 ரூபா தான். இது ரெண்டில் எதில் அதிகமாக இருக்குன்னு தெரியுமா? நாம் ரீசெண்டாக குவான்டிட்டி டெஸ்டிங் அப்படிங்கிற சீரிஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் சாம்பு காப்பித்தூள் அப்படி நிறையா டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கிறோம். அதில் எதாவது சாப்பிட்ற ஐட்டம் டெஸ்டிங் பண்ணலாமே ஒரு 45 ரூபாய்க்கு பிங்கோ சிப்ஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். அதே ரேட்டுக்கு 5 ரூபா பாக்கெட்டில் 9 பாக்கெட் வாங்கி வந்துருக்கு. இது ரெண்டோட குவான்டிட்டி டெஸ்டிங் பண்ணி எதில் நிறையா இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம 45 ரூபாய்க்கு அவங்க பிங்கோ சிப்ஸ் பாக்கெட் இது தான். இதோட ஃப்ளேவர் வந்து சில்லி. இதே ரேட்டுக்கு 45 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபா வாங்கி வச்சிருக்கிறோம். இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. அதோட ஃப்ளேவர் வந்து சில்லி, இதோட ஃப்ளேவர் வந்து டொமேட்டோ. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டெலாம் ஒன்று தான் ஃப்ளேவர் வந்து மாறுது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லியில் வந்து 5 ரூபா வந்து எனக்கு கிடைக்கல, அதனால தான் ஒரே ஃப்ளேவர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பெரிய பாக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ள எவ்வளோ சிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறையலாம் இருக்காது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக காற்று தான் பயங்கரமாக ஏர்பில் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு கார்னரில் இது வந்துட்டு வரேன், காப்புன்னு வந்துருச்சு. எவ்வளோது இருக்குன்னு தப்பாக நம்பிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம 45 ரூபாய்க்கு வாங்கின பாக்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு வந்து நிரம்பி இருக்கு. சின்ன கொஞ்சம் வந்திருந்திருக்கலாம், பட் வந்து பாதியோடு நின்றுச்சு. ஏன்னா இப்படி டப்பு டப்பு தட்டினேன், அது வந்து நிறையா வந்து கீழே இறங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ரிசல்ட் வந்து தெரியாது. நம்ம 5 ரூபா பாக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைனலாக ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுக்கு 5 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ண ஆரம்பிப்போம். இதை அப்படி வச்சுட்டு இந்த இதை தப்பாக வச்சு நம்ம வரிசையாக வந்து கொட்ட போகிறோம். இந்த அளவுக்கு நிரம்பி வருதானே. ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணி கொட்டிடுறோம். முதல் பாக்கெட்லேயே எக்கையா ஒன்றே காணும். அப்படியே எங்கள் அப்பா 5 ரூபா பாக்கெட்லாம் பாருங்களேன், கொஞ்சம் தான் இருக்கு. கீழே இருக்கட்டும், இந்த பாக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது போல். இங்கே இறங்க காற்று ஒன்றுமே இல்லை. ஸோ உள்ள காற்று இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ள சிப்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெண்டு பாக்கெட்லேயே 9 பாக்கெட்டில் நம்பிட்டா ஓகே. எனக்கு கரெக்டாக இது ரெண்டில் எது வின் பண்ணும் கரெக்டாக தெரில. எனக்கு ரெண்டுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. எது வின் பண்ணணும் எத்தனை பாக்கெட்? 4 பாக்கெட் ஓப்பன் பண்ணி இருக்கணும். ஆமாம், 4 ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னொரு 5 இருக்குது. 5 நான் இந்த அளவுக்கு வரணும். கடைசியாக ஒரே ஒரு பாக்கெட் இருக்குது. இதை கட் பண்ணி கொட்டி தான் நம்ம ரிசல்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓப்பன் எதுப்பா வின் பண்ணிஞ்சு? ரெண்டும் ஒரே அளவு மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம வந்து வெயிட் வச்சு பார்த்தா இதோட ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பாருங்களேன், ரெண்டும் ஒரே அளவு மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஃபைனலாக ரிசல்ட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பெரிய பாக்கெட்டில் 100 கிராம் வந்து கிடைக்குது. அதே 5 ரூபா சின்ன பாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 10.5 கிராம். அதை டோட்டலாக கணக்கு பண்ணும்போது 94.5 கிராம். நமக்கு வந்து பெரிய பாக்கெட்டில் முழுசாக 100 கிராம் கிடைக்குது. இந்த சின்ன பாக்கெட்டோட நம்ம பெரிய பாக்கெட் வாங்கினோம்னா ஒரு 6 கிராம் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கிடைக்குது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இதை தான் நீ பாக்கெட்டை ஓப்பன் பண்ணாமே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. என்ன தான் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இந்த மாதிரி அப்படி பார்க்குறதுல. ஓகே, எனக்கு இதில் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ சிப்ஸ் ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இருக்கல கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் மீட் பண்ணலாம்.